இன்று காலை ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் ஒரு செய்தி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. அது சென்னை தெற்கு மாவட்டத்தில் உள்ள மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முகப்பேர் கிடக்கு எனும் பகுதியில் 10வது பிளாக்கில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் ஒட்டப்பட்டிருந்த விலைப்பட்டியல் மற்றும் பெயர் பலகைகளை இருவர் பெயர் தெடுத்து கீழே போடுவதை போன்றதொரு காட்சிகள் அதில் இடம்பெற்றிருந்தது. பரபரப்பாக அது வைரலாகி கொண்டிருந்த சமயத்தில் கழகத் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களுடைய கவனத்திற்கும் அது சென்று தவறான அணுகுமுறை யார் செய்திருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி விசாரிக்க சொன்னார்கள். விசாரித்ததில் அந்த இரண்டு பேர் நவசுந்தர் சுரேந்திரன் என்று சொல்லப்படுகிற இரண்டு நபர்கள். அந்த இருவரும் திமுக கடகத்தின் சாதாரண உறுப்பினர்கள் மட்டுமே, எந்த பொறுப்பிலும் இல்லாதவர்கள். இருப்பினும் உடனடியாக அந்த பகுதி செயலாளர் மரியாதைக்குரிய திரு நொலம்பூர் ராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் சுவற்றிலிருந்து பெயர் தெடுத்து கீழே வீசிய அந்த பெயர் பலகைகளை ஃப்ளெக்ஸை மீண்டும் அதே இடத்தில் ஒட்டச் சொன்னோம். கழகத் தலைவர் அவர்களின் உத்தரவுப்படி அவைகள் அங்கே ஒட்டப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அது அமைந்திருக்கிற காவல்துறை இடத்தில் பகுதி செயலாளர் மூலம் புகார் மனு ஒன்றும் தரப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் பலகைகளை பிரித்தெடுப்பதற்கு காரணமான நவசுந்தர் சுரேந்திரன் ஆகிய இருவர் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுங்கள் என்று கழகத் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலை பகுதி செயலாளரும் வட்ட செயலாளரும் காவல்துறையினரிடத்தில் எடுத்துச் சொல்லி அந்த இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த இருவர் மீதும் குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு 294B, 427 மற்றும் 448 ஆகிய பிரிவுகளின் கீழ் அந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த இருவரையும் எந்த பொறுப்பிலும் இல்லை என்றாலும் சாதாரண உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கூட அவர்களை நீக்க வேண்டும் என்கின்ற தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு அந்த இருவரும் கடகத்திலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான செய்தி முரசொலியில் நாளை காலை வெளிவரவிருக்கிறது. இந்த தகவல்களை திரு நொலம்பூர் ராஜன் அவர்கள் அந்த ஃப்ளெக்ஸ் பேனரை அங்கே ஒட்டுகிற மீண்டும் அதே இடத்தில் ஒட்டுகிற ஒரு வீடியோ பதிவையும் கழகத் தலைவர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கச் சொல்லி சொன்ன அந்த செய்தியையும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சொன்ன அந்த செய்தியையும் என்னுடைய சமூக வலைதளத்திலேயும் ஒரு மணி நேரத்திற்கு முன்னாலேயே பதிவிட்டிருக்கிறேன். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸ் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற எல்லா சமூக வலைதளங்களிலும் அதுவும் வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு சில கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஏதோ திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அராஜகத்தை தொடங்கிவிட்டார்கள் என்கின்ற வகையில் செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் கழகத் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கழகத் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்தில் ஒரு பத்திரிகையாளருடனான சந்திப்பில் ஒரு செய்தியை சொன்னார்கள். எங்களுக்கு வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையிலேயும் வாக்களிக்க தவறியவர்கள் ஏன் இவர்களுக்கு வாக்களிக்க நாம் தவறிவிட்டோம் என்று மனம் வருந்துகிற வகையிலேயும் எங்களுடைய ஆட்சி அமையும் என்று சொன்னார்கள். அந்த வகையிலேதான் இந்த தவறை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அது சொந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும்
அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை கழகத்திலிருந்து எடுத்தது பிரித்தெடுத்த ஃப்ளெக்ஸை அதே இடத்தில் ஒட்டியது போன்ற தீவிர நடவடிக்கைகளை கழகத் தலைவர் அவர்கள் மேற்கொள்ள சொல்லி இருக்கிறார்கள் இதுவே திமுக ஆட்சி தொடங்குவதற்கு முன்னாலேயே இந்த ஆட்சி குறிப்பாக கழகத் தலைவர் தளபதி அவர்கள் எந்த வகையில் இந்த ஆட்சியை நடத்தி செல்ல விரும்புகிறார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு செய்தியையும் இந்த நேரத்தில் சொல்வது அவசியமான ஒன்று 2011 இல் அதிமுக ஆட்சி வந்தவுடன் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சென்னையில் மெரினா கடற்கரை உலக தரத்தில் அழகுபடுத்தப்பட்டு அங்கே மூன்று இடங்களில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்த கல்வெட்டுகள் மாநகராட்சியால் பொதிக்கப்பட்டது சென்னையில் பல்வேறு இடங்களில் தமிழகத்தின் பெருமைகளை எடுத்து சொல்லுகிற கலாச்சார சின்னங்கள் சிற்பங்களாக வடித்து வைக்கப்பட்டு அதன் அடியில் கல்வெட்டுகள் இருந்தது புதிதாக அன்றைய திமுக மாநகராட்சியின் சார்பில் திறக்கப்பட்ட மேம்பாலங்கள் சுரங்கப்பாதைகள் கலைஞர் அவர்களால் திறக்கப்பட்ட அந்த சுரங்கப்பாதைகள் மேம்பாலங்களில் கல்வெட்டுகள் இருந்தது அதிமுக வெற்றி பெற்றது என்றவுடன் அதிமுகவினர் அனைத்து கல்வெட்டுகளையும் அடித்து நொறுக்கி இதுவரை 10 ஆண்டுகளாகியும் கூட எந்த மாநகராட்சி நிர்வாகமும் அந்த கல்வெட்டுகளை மீண்டும் அங்கே பொருத்துவதற்கு முன்வரவில்லை இப்போதும் கூட சைதாப்பேட்டையில் இருக்கிற பவளவண்ணன் சுரங்கப்பாதை ஆபிரகாம் மேம்பாலம் பஜார் சுரங்கப்பாதை மெரினா கடற்கரை போன்ற பல்வேறு இடங்களில் சேத்துப்பட்டியில் இருக்கிற ஒரு சிற்பம் போன்ற பல்வேறு இடங்களில் உடைக்கப்பட்ட கல்வெட்டுகள் சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் திமுக கடகத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட செயல்களுக்கு என்றைக்கும் துணை போகாது என்பதை கழக தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் இது இரண்டு எந்த பொறுப்பிலும் இல்லாத இரு கழக தோழர்கள் செய்த விஷயம் 1 கோடிக்கும் மேலான கழக தொண்டர்களை கொண்டிருக்கிற மாபெரும் இயக்கம் 2 பேர் செய்த இந்த தவறுக்கு உடனடியாக கழக தலைவர் அவர்கள் அதற்கு எந்த விதமான நியாயமும் கற்பிக்காமல் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி கட்சியிலிருந்து நீக்க சொல்லி அந்த பெயர் தடுத்து போடப்பட்ட பெயர் பலகைகளை மீண்டும் அதே இடத்தில் பொருத்தவும் சொல்லியிருக்கிறார் நிச்சயம் இந்த ஆட்சி அனைவருக்கும் மதிப்பளிக்கிற ஆட்சியாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கிற ஆட்சியாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இல்லை இப்போ இதில் இப்போ செய்திருக்கிற காரியங்கள் நான் ஏற்கனவே 2011 நடைபெற்ற விவகாரங்களை அதற்கு நான் சாட்சியாக சொல்லி அவர்கள் செய்தார்கள் அதற்காக இவர்கள் செய்கிறார்கள் என்று என்பதற்காக கூட அதை சொல்லவில்லை 10 வருடங்களாகியும் அதற்கு தீர்வு காணப்படவில்லை ஆனால் 10 நிமிடத்தில் இது தவறு என்பதை உணர்ந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க செய்ததற்கு பிறகும் கூட இது போன்ற பதிவுகள் தேவைதானா என்பதை உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன் இல்லை இந்த அரசு நிர்வாகங்களின் எதிர்கால நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போது நடைபெற்றதற்கு மட்டுமே இது இந்த தீர்வு அது அரசு உணவகம் தானே அம்மா உணவகமாக இருந்தாலும் அப்பா உணவகமாக இருந்தாலும் அரசு உணவகம் தானே அதில் என்ன இது வெறுப்பு அரசியலே இல்லையே ஒரு 2 பேர் நான் சொன்னேன் 1 கோடி பேரில் ஒரு 2 பேர் பண்ண தப்பு இந்த 2 பேர் பண்ண தப்பை கூட நியாயப்படுத்தாமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததை மட்டும்தான் நாம் இப்போ எடுத்துக்கணும் இதில் வந்து நியாயமற்ற நடவடிக்கையாக அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எதுலையும் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர்களுடனான சந்திப்பு நீங்கள் இந்த செய்தியை வெளியிடும் போது இது தமிழ்நாடு முழுக்க பரவி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேருக்குள்ள மனசுக்குள்ளே எங்கேயாவது இருந்தால் இந்த மாதிரி பண்ணோம்னா தலைவர் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டார் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பார் கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுப்பாருங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் செய்தியாளர் சந்திப்பு இதை நீங்கள் பெருசாக போடணும் பிரியாணி
இல்லை இப்போ நான் பட்டியல் போனா சார் ஒரு இடத்துல நடந்ததுக்கு அந்த கடைக்கே போய் கழக தலைவர் அவர்களே சம்பந்தப்பட்ட உரிமையாளர் இடத்தில் பேசி வந்த ஒரு ஜனநாயக மாண்பெல்லாம் மறந்துட்டு நீங்கள் ஏதோ இப்போ பிரியாணி கடையவே ஏதோ பண்ண மாதிரி இவ்வளோ பெரிய செய்தியாக அதை சொல்கிறீங்க. ஆனால் டெய்லி இந்த 10 வருடத்தில் அதிமுக மற்ற எதிர்கட்சிகள் செய்த அநியாயங்கள் அந்த கட்சி தொண்டர்கள் செய்த விஷயங்கள்லாம் பட்டியல் போட்டால் பக்கம் பக்கமாக டெய்லி வரும். இது அந்த செய்தியை திரும்ப திரும்ப இப்போ முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்திலே அதை தான் மையமாக பண்ணார். அதே நீங்கள் சொல்கிறது நியாயமாங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு விட்டுரும். இல்லை கண்டிப்பாக தொடருங்கிறதானே, அதாவது வெல் பிகினிங்ஸ் ஆஃப் டன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எதையும் முறையாக தொடங்கினால் அது பாதி முடிந்ததற்கு சமம். முறையாக இந்த நடவடிக்கை தொடர்ந்து இருக்கிறது, நிச்சயம் 5 ஆண்டுகள் இது தொடரும். உறுதியாக இந்த கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அந்த போராட்டத்தின் போது அந்த போராட்டம் நடைபெற்று 20,000-க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற அந்த போராட்டம், போராட்டத்தின் இறுதியில் கைது செய்யப்பட்டு நாங்கள் எல்லாம் திருமண மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டோம். அப்பொழுது கழகத் தலைவர் தளபதி அவர்கள் உடனடியாக ட்விட்டரில் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட செய்தி, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மதுரவாயல் துறைமுகம் அந்த பறக்கும் மேம்பாலும் இந்தியாவிலே நீண்ட அந்த மேம்பாலும் திமுக ஆட்சியில் கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் அவர் சொன்னதை செய்வார், செய்வதை மட்டும்தான் சொல்வார்.